என்ன இருக்கு ஐசா? ஐஸ் வருமா? எப்படி இருக்கும் ஐஸ்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப அழகான வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 8:30 இருக்குங்க. விமான் குட்டிக்கு வந்து காலையிலேயே நான் வந்து கார்ட்டூன் குக்கி ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த குக்கியில் பார்த்திங்கன்னா கோதுமை, பட்டர், அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு தான் செஞ்சது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் டோரேமான் ஷேப்பில் இருக்கும். ஸோ காலையில் அதை சாப்பிடுவான். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம குக்கி பிஸ்னஸ்க்கு ரொம்ப நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. ஸோ நம்ம குக்கீஸ் வந்து டெய்லியுமே டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொடுத்து வந்து செஞ்சு அமுச்சுட்டே இருக்கும். இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, கெமிக்கல்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு பெரியவன் கிழக்கு நம்பி கொடுக்கலாம். கோதுமை மாவு, மில்லட், அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, அப்புறம் பட்டர் போட்டு அந்த குக்கீஸ் செய்கிறோம். கடையில் வாங்கக்கூடிய குக்கீஸில் அவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் இருக்கும். பட் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ஃப்ளேவர்ஸும் விதமான ஆர்டிஃபிஷியலில் எந்த விதமான எசன்ஸும் சேர்க்காமல் நேச்சுரலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இந்த நட் குக்கீஸ் பார்த்திங்கன்னா 5 விதமான நட்ஸை போட்டு நல்லா நியூட்ரிஷியஸாக கொடுத்துட்ருக்கோம். காலையில் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நீங்கள் 2 குக்கீஸ் பேக் பண்ணி கொடுத்தாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம்லனா கூட ஒரு 2 கருப்பு கொஞ்சம் குக்கீஸ் சாப்பிட்டா கூட அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா சைஸும் பெருசு, நல்லா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வயிற்றுக்கு வந்து நல்லா ஃபில்லாகிற மாதிரியும் அந்த குக்கி இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்துக்கும் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. கருப்பு கோணினாலும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதே மாதிரி சத்து மாவுல செஞ்சு கொடுத்துருக்கோம், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் க்ளீனிங் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன நான் நெக்ஸ்ட் ப்ளாகில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ் பண்ணுறச்ச பெண்டிங் வேலைகள் நிறையா இருக்கும்ல. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் செகண்ட் ஆஃப் தான் பேக்கிங் போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து வீட்டு வேலை, அப்புறம் கொஞ்சம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன். லைஃபை பேலன்ஸ் பண்ணுறது உண்மையிலே ஒரு ஆர்ட்டுங்க. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதாக கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு ஸ்டார்டிங்கில் அது தெரியல. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரேன். அதே மாதிரி எமோஷன்ஸையும் வந்து நம்ம பேலன்ஸாக வச்சுக்கிறது அதுவும் ஒரு ஆர்ட்டு தான். நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுற இடத்துல, நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து வேணும்ட்டே வம்பு இருக்கிற இடத்துல அமைதியாக போகிறதுன்றது வந்து அது மிகப்பெரிய ஆர்ட். அதை நான் ரொம்ப அழகாக இப்போ வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். நான் பெருமையாக சொல்லுவேன். சோஷியல் மீடியாவில் இருக்கிறப்போ நம்ம பார்த்திங்கன்னா நிறைய விதமான நம்மளுக்கு வந்து திங்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். பட் எதுக்குமே வந்து தேவையில்லாமல் வந்து நம்ம ரியாக்ட் ஆகாமல் நம்ம வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியா மட்டும் கிடையாது, பர்சனல் லைஃப்பில் கூட பார்த்திங்கன்னா. ஸோ விஜய் சார் ஒரு டைலாக் சொல்வார் இல்லையா, உசுப்பேத்தர்கிட்ட ஒம்முனும் கடுப்பேத்தர்கிட்ட கம்முன் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம ஃபேமிலியை ஹாப்பியாக எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்ட் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை யாராலையுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கரெக்டு தானே? நம்ம அக்கடா நம்ம வேலை பார்த்துட்டே இருப்போம். தேவையில்லாத ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனை இல்லை யாராவது ஏதாவது ஸ்டேட்மெண்ட் போகிற போக்கில் போட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அது நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு மண்ணை குடைச்சிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மற்றவங்களோட எண்ணங்கள் நம்மளை பாதிக்காமல் இருக்கிறது கற்றுக்கிறதுன்றது உண்மையில் அது பெரிய ஆர்ட்டு தான். ஸோ அது நாள் போக்கில் கண்டிப்பாக வந்தோம். பட் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே வந்து ஹார்ட்டுக்கு எடுத்துக்கூடாதுங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு டாக்ஸிக்கான சொசைட்டியில் நிறைய நல்ல மனிதர்கள் இருந்தாலும் சில பேர் நம்மளை வந்து நெகட்டிவிட்டிக்குள்ளே தள்ளுற மனிதர்களும் இருப்பாங்க. ஸோ அவங்கள கண்டுக்கவே கூடாது. செகண்ட் வந்து நம்ம காதுகளுக்கு வந்து ஒரு சிவரை கட்டி விட்டுறணும். ஸோ எதை உள்ளே விடணும், எதை வெளியில் தள்ளணும்னு சொல்லி அதுக்கான ஒரு பவுண்டரி செட் பண்ணணும்னு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு ஒன்று இருக்குங்க. அதாவது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை போக்குற சில விஷயங்கள் இருக்கும். அதில் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பார்த்திங்கன்னா என்னோடய விவான் குட்டி தான். ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, என் கூடயே அவனை வச்சுட்டு சின்ன சின்ன விஷயங்களை அவனை ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மூவிஸ் பார்க்குறது. எனக்கு பாலச்சந்தர் அண்ட் பாலமகேந்தர் மூவிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதில் பெண்மைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? நீங்கள் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், பெண்களை வந்து உயர்த்தி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கல்கி மூவி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட அதை ஒரு 50 பார்த்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஏதாவது மூட் அவுட்டாக இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நான் டைவெர்ட் பண்ணி, ஸோ அது மாதிரி படத்தை பார்த்து கொஞ்சம் நம்ம வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம
கொஞ்சம் நம்மளுக்கு மூட் அவுட்டாக இருக்கிறப்போ நிறைய பேர் புலம்புவாங்க, நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைப்பாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, நல்லா வந்து உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான நண்பர்கள் இருந்தால் அவங்களோட பகிர்ந்துக்கோங்க. யாரும் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, கடவுள்கிட்ட விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து நம்மளுக்கு செவிசாய்த்து கேட்பாங்கன்றது வந்து உண்மை கிடையாதுங்க. நிறைய பேர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு விஷயம் வந்து கஷ்டப்பட்டு சொல்கிறீங்க அப்படின்னா 100 பேரில் வந்து 90 பேர் ஃபஸ்ட்டு அதை கண்டுக்கவே மாட்டாங்க. 10 பேர் வந்து அப்பட இந்த கஷ்டம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுவாங்க. 1% தான் வந்து ஐயோ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கஷ்டம் நமக்கு தெரியும். இப்போ யாராவது அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்களேன். கொடுக்க முடியும்னா நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம். யாருமே சொல்யூஷன் கொடுக்க முடியாதுன்றப்ப எதுக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டு சொல்லுங்கள். அது தேவையில்லாத வந்து நம்மளுக்கு அவங்க நம்மளோட அபிப்பிராயமே மாறிடும் அவங்களுக்கு, நம்ம மேலே கூட அபிப்பிராயம். ஸோ அதனால் நம்ம கடவுள் நம்மளுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச கடவுள் இல்லைன்னா அந்த யூனிவர்ஸ் கிட்டே விட்டுருங்க. ஸோ இப்போது கடவுள் அப்படின்ற விஷயத்தோட யூனிவர்ஸ்க்கு நிறைய பவர் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை தான். நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே என்ன விஷயம் கேட்டாலும் அதை கொடுக்குமா, அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன், அதுக்கு ஒரு டைமிங் இருக்கும். அதாவது யூனிவர்ஸ் கிட்டே இந்த விஷயம் எனக்கு வேணும்னு கேட்டு ரொம்ப மனசு உருக நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த விஷயம் நடக்கும். ரொம்ப ஏக்கத்தோட மனசு ஸ்ட்ராங்காக வச்ச ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நம்ம வந்து பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னா யூனிவர்ஸ் கிட்ட அதை விட்டுடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாகவே வந்து அதை முடிச்சு கொடுத்துரும். ஸோ இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் வந்து யூனிவர்ஸ் கிட்ட எப்படி நம்ம வந்து விஷயங்களை சொல்லலாம், எது எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் தெரிஞ்சு பாருங்களேன். ஸோ அது நம்ம லைஃப் சேஞ்ச் ஆன மூமெண்ட் கூட இருக்கலாம். ஸோ இது நான் எனக்கு ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருக்குது. விவான்குட்டி வந்து எனக்கு எல்லா வேலையிலும் ஹெல்ப் பண்ணுறான். ஸோ நானும் அதை என்கரேஜ் பண்ணுறேன். ஸோ பிள்ளைங்களுக்கு, ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து டொமஸ்டிக் ஹெல்ப் வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். பெண் பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி ஃபினான்ஷியலாக ரொம்ப தைரியமாக இண்டிபெண்ட்டாக அந்த சொசைட்டியில் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமோ, ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் இல்லைன்ற மாதிரி இல்லாமல் எந்த சுச்சுவேஷனும் தான் தனியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். பெண் பிள்ளைங்களுக்கு வந்து ஆண் இல்லைனா, ஆண் துணை இல்லைனா நம்மளால் வாழவே முடியாது அப்படின்ற எண்ணங்கள் என்றைக்குமே மனசு இருக்கக்கூடாதுங்க. அது வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கக்கூடிய சுதந்திரம் யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா படித்து தனியாக தன் காலில் நிற்கணும், கல்யாணம் ஆனால் கூட வந்து தான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ஃபினான்ஷியலாக அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். அதே டைமில் ஆண் பிள்ளைங்களுக்கும் வந்து பொண்டாட்டி சார்ந்து இருக்கக்கூடாது, அம்மாவை சார்ந்து இருக்கக்கூடாது, நீ உன் வேலையை தனியாக செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். கரெக்ட் தானுங்க? என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்னன்னு நான் வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப டென்ஸ்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறச்ச என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு என்னடா பண்ணுறது போர் அடிக்குதுன்னு நினச்சிப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஹாபி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஸ்டிச்சிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஆர்ட் லேர்ன் பண்ணுங்கள். வீட்டில் வந்து ஹோம் மேக்கிங் அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. பட் ஹோம் மேக்கிங் பண்ணிக்கிட்டு எனக்கு வேறு ஏதாவது பண்ணணும் போல இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கலாம், இல்லை பேக்கிங் கற்றுக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஆர்ட் கற்றுக்கோங்க, பெயிண்டிங் மாதிரி கற்றுக்கோங்க. இது வந்து நமக்கு ஏர்னிங்க்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நம்மளோட மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். விவான் ரொம்ப டயர்டாகிட்டான் வேலை செஞ்சு. ஸோ தண்ணியை வந்து அவனுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துட்டேங்க. ஸோ தண்ணியை வந்து நம்ம டம்ளராக கொடுக்குறத விட இந்த மாதிரி சிப்பரில் கொடுத்தா நிறைய தண்ணி குடிப்பாங்க. அதை நான் வந்து நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். விமான் குட்டிக்கு சிப்பர் வாங்கி 1 இயர் அடைச்சதுனால புது சிப்பர் ஒன்று வாங்கியிருக்கேன். இது லவ்லா பிராண்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிப்பர் தான். ஸ்பெல் ப்ரூஃப், உங்களுக்கு வந்து எங்கேயுமே லீக் ஆகாது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஹைக்ரேடான குவாலிட்டியில் இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஒன் டச்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நல்ல வைப்ரண்ட் ப்ரிண்ட்ஸ் இருக்கிறதால பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் தண்ணி குடிக்கிறப்போ. ஸோ குழந்தையை பொறுத்தவரையிலுமே அட்ராக்டிவாக இருந்தால் தான் அதுக்கு வந்து அவங்க ஃபோக்கஸ் அதில் போகும் இல்லையா? ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிப்பஸ் யூஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். நிறைய தண்ணி பிள்ளைங்க குடிப்பாங்க. ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது, லவ்ல வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ இப்போ திருப்பி நான் வந்து பேக் டு என்னோட ரொட்டீன் வந்துட்டேங்க. ஸோ துணியை வந்து துவச்சி காய போகிறதுன்றது ஒரு வேலைனா, துவச்ச துணியை மடிக்கிறதுன்றது உங்கள் வேலை. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வேலையை வந்து பிரிச்சுப்போம். துணி வந்து நான் துவச்சி காய போட்டுட்டேன் அப்படின்னா என்னோடய மாமியார் மடித்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நான் கீழே ரொம்ப வந்து பிஸியாக பேக்கிங்கில் இருந்தேன்னா ஹஸ்பண்ட் வந்து மிஷினில் துவச்சிருவார். ஃபேமிலி அப்படின்றது வந்து பெண் மட்டும்தான் வேலை செய்யணும், மான் மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. பெண்ணும் சம்பாதிக்கலாம், மானும் வேலை செய்யலாம். ஒரு பெண்ணுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்றச்ச, ஒரு ஆண் வந்து வீட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஹஸ்பண்ட் அதை பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப பெருமையாக நான் அதை சொல்லுவேன். சொசைட்டி என்ன வேணால் பேசலாங்க, ஆனால் ஒரு குடும்பம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்றது அந்த குழந்தைங்களை வச்சு சொல்லலாம். ஸோ அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் சம்பாதிச்சுட்டு வராங்க அப்படின்னா, ஒரு அப்பா வந்து அவ்வளோ அக்கறையை குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு அந்த ஒரு சப்போர்ட் கொடுக்குறப்போ அந்த பெண் என்ன வேணாலும் சாதிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து கீழே பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன், என் அதே மாதிரி நான் யூடியூப்லேயும் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். எனக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என் கிட்ஸுக்கு டேக் கேர் பண்ணி அதே மாதிரி வீடை பார்த்துக்கிட்டு மற்ற எல்லா விஷயமும் பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுக்குறப்போ எனக்கு இன்னும் நிறைய விஷயம் நம்ம வந்து பண்ணணும், இன்னும் வந்து நல்ல பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு தோணும். ஸோ ஒரு ஒரு ஆணுக்கு பின்னாடி இப்போ ஒரு பெண் இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாங்க. அது உண்மையான விஷயம்தான்.
ரீசெண்ட் டைமில் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அக்கா நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பண்ணுறீங்க, அதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்குறாரா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரலையா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதில் எனக்கு என்ன புரியுதுன்னா, நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இதுதான் இல்லையா. ஸோ நிறைய ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து மைபி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு இதில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய வந்து தப்பு ஒன்றும் பண்ணிடலைங்க. அதனால் சரி, அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிற வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குன்றச்ச, நம்ம அம்மா அப்பா பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. நம்ம கிட்ட கேட்டு பெர்மிஷன் கேட்டு அவங்க எதுவும் பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அம்மா அப்பா அழகாக பார்த்துக்கிறாங்க, பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்களா? நான் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரேன், எங்கள் அப்பா பார்த்துட்டு பெர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்குறாங்களா? இல்லை இல்லை, அதே மாதிரி நம்ம எதுக்கு கேட்கணும்? இன்றைக்கி வந்து நான் அம்மா போய் பார்த்துட்டு வரேங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போனாலே போதும், அது ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப். ஸோ பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது, நம்ம அப்பா ஒன்றும் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸும் கிடையாது. ஸோ பெண்களுக்கு எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம அம்மா அப்பாவை கடைசி வரலுமே நல்லபடியாக பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கும் இருக்குது. ஸோ அதுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டு ஆத்தரைசேஷன் லெட்டர் வாங்கிட்டு போய் தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஸ்டார்டிங்லேருந்து எது பழகுறோமோ அதெல்லாம் பழகப்படும். ஸோ அந்த பழக்கத்தை உண்டாக்காதீங்க. நம்ம அப்பா அம்மா சாகிற வரலையுமே நம்ம தான் வந்து பார்த்துக்கணும், எது வந்து நம்ம தான் போய் முன்னாடி நிற்கணும். நம்ம நிறைய இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம், ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு இனோவேட்டிவான சூப்பரான ப்ராடக்ட் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதில் வந்து அகர்வாலா ஆட்டோமேட்டிக் ஐஸ் மேக்கர் ரெகசி மாடல். என்ன இருக்கு ஐஸா? ஐஸ் வருமா? எப்படி இருக்கும் ஐஸு? சரி பண்ணலாமா? ஆமாம் பண்ணித்தரேன். அட ஐஸ் மேக்கருக்கெல்லாம் வந்து ஒரு மிஷின் நான் ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. பட் இது ரொம்ப வந்து போர்ட்டபிள், நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரிட்ஜே இல்லாமல் நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ நீங்கள் எங்கேயாவது வந்து டூருக்கு போகிறீங்க, பிக்னிக் போகிறீங்க, அவங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் வேணும் அப்படின்னா அழகாக இதை கேரி பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு புதுவிதமான ப்ராடக்ட், இதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெகசி மாடல், ரொம்ப அழகாக காம்பேட்டாக ஒரு குட்டி உங்களுக்கு வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அகரோ ப்ராண்டில் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா சில்வரில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். மேலே வந்து சின்ன ஒரு க்ளீன் பேப்பர் மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டோன்னா வந்துடும். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வாட்டரை ஊற்றி அது வந்து நம்மளுக்கு ஐஸ் கியூப்ஸாக மாறி உங்களுக்கு வந்து கடைசியாக நல்லா ஐஸ் கியூப்ஸ் கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 9 மினிட்ஸில் வந்து ஸ்மாலும் 15 மினிட்ஸில் லார்ஜ் ஐஸ் கியூப்ஸும் கொடுத்துருங்க. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2.2 லிட்டர்ஸ்க்கான வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. இல்லை தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே பேஸ்கெட் வச்சுட்டு ஜஸ்ட் வந்து ப்ளக்இன் பண்ணிட்டோம்னா போதும். உங்களுக்கு வந்து இது டோட்டலாக பார்த்திங்கன்னா 24 hours தேர்ட்டின் கேஜிஸ் ஆஃப் ஐஸ் கியூப்ஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பவர் ஆன் பண்ணிவிட்டு இதில் மேம் சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மால் வேணுமா லார்ஜ் வேணுமா அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ஐஸ் கியூப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் இப்போ வரப்போகுது. இதோட ஓவரால் பவர் பார்த்திங்கன்னா 105 watts வருது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் வந்து இந்த மூலிமா உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஸோ உடனே வாரண்டி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ண உடனே வாட்டர் கீழே டேங்க்கில் ஊற்றுனது மேலே அழகாக ரீஃபில் பண்ணிக்குது. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிஷினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ வாட்டர் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ தண்ணி கம்மியாக ஆயிடுச்சுன்னா இண்டிகேட்டர் காமிச்சிக்கும், நீங்கள் வாட்டர் ரீஃபில் பண்ணிக்கலாம். இதோட பாடி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி தாங்க. சீ த்ரூ விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடக்குது நீங்கள் அழகாக மிளந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ஈஸியாக ஐஸ் அந்த கியூப்ஸ் மேக் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாத டைமில். அதுமாதிரி கன்வீனியண்ட்டாக நீங்கள் இங்கே ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து ஐஸ் கியூப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அழகாக வெளியில் எடுக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் வரும், நம்ம வாட்டர் பாட்டில் அழகாக ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நீட் இருக்குன்னு மறக்காமல் வந்து லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.